இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 29/7/2021 வியாழக்கிழமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 19-27 முடிய. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை 22. இப்போதும் கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் புனித மார்த்தாவின் நாள். இன்றைய நற்செய்தியின் இறை வார்த்தைகள் லாசர் இறத்தலும் அவருடைய சகோதரிகள் மரியா மார்த்தா துக்கப்படுவதையும் கண்டு இயேசு கலங்குகின்றார். இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையில்தான் மார்த்தா, நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என உறுதியுடன் அவர் சொல்கிறார். இயேசுவின் வல்ல செயல்கள் குறித்து மார்த்தாவுக்கு தெரியும். லாசர் மேல் இயேசு வைத்திருந்த அன்பை குறித்தும் அவருக்கு தெரியும். அதலால் தன் தம்பி லாசருக்கு உயிரளிக்கும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்ற நம்பிக்கையில்தான் அவர் இயேசுவிடம் இவ்வார்த்தைகளை சொல்ல முடிந்தது. லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் 10:38-42 நாம் வாசித்து பார்த்தால், மார்த்தா இயேசுவை தன் வீட்டிற்கு அன்போடு அழைத்து அவருக்கு விருந்து செய்ய பற்பல பணிகளை மேற்கொள்கிறார். இயேசுவின் பாதத்தில் மரியா அமர்ந்திருக்கிறார். அப்போது மார்த்தா, எனக்கு உதவி புரிய நீர் அவளிடம் சொல்லும் என்று கூறுகிறார். இயேசு, நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறார். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று இயேசுவும் கூறுகிறார். ஆம், மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலும் மார்த்தா இயேசுவின் வருகை தன் வீட்டிற்கு வந்ததை குறித்து அவருக்கு அருமையான உணவு சமைத்து தர வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு, சந்தோஷம். தன் வீட்டிற்கு இயேசு வந்துவிட்டார் என்ற பெருமை, இப்படியாகத்தான் மார்த்தா நினைத்திருக்கலாம். நம் வீட்டுக்கும் விருந்தாளி வருவதாக இருந்தாலும் நாமும் இந்த மாதிரிதான் பரபரப்பில் ஒரு சந்தோஷத்தில் இருப்போம். மார்த்தாவும் இயேசுவின் நற்செய்தி பணியில் பங்களித்தவர்தான். அதனால்தான் அவர் இயேசுவிடம் துணிந்து சொல்ல முடிந்தது, நீரே இறைமகன், நீரே மெசியா என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். இயேசுவின் மேல் தீராத நம்பிக்கை கொண்டவர்தான் மார்த்தா. திருப்பாடல்கள் 99:3 கூட, நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணை முன் தாள் பணிந்து வணங்குங்கள், அவரே தூயவர். ஆம், தூயவராகிய கடவுளை குறித்து மார்த்தா கொண்டிருந்த நம்பிக்கை விசுவாசம் இவ்வளவு பெரியது என்பது நாம் உணர்ந்து பார்த்திருக்கலாம். இந்த இறை வார்த்தைகளை குறித்து ஜெபம். என்றும் வாழும் எங்கள் அன்பின் இறைவா, இன்றைய நாளில் மார்த்தாவை குறித்து நாங்கள் இறை வார்த்தையின் வழியாக வாசித்து பார்த்தபோது, அவர் உம்முடைய உண்மையான அன்பை கண்டு நீரே மெசியா, நீரே இறைமகன் என்கிறார். அந்த நம்பிக்கையில் தன் தம்பிக்கு மீண்டுமாக உயிர் கிடைக்கும் என்றதொரு நம்பிக்கை கொண்டிருந்தது போல, நாங்களும் எங்கள் வாழ்வில் நீர் எங்கள் மெசியாவாகவும் நீரே எங்கள் இறைமகனாகவும் எங்களை வழிநடத்தி உம்மேல் அதிக நம்பிக்கை கொண்டு எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் உயிர்த்தல நீர் இரக்கம் கொள்வீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன், அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.